கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்கிறதுல என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பு இனி நாமத்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகம் அண்ணா, பிரியமானவனே, எல்லாவற்றில் வாழ்ந்து சுகித்திருப்பாய். 3 யோவான் 2 வசனத்தில் அழகான ஒரு ஆசீர்வாதம், பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லா விதத்தில் வாழ்ந்து சுகமாய் சுகித்திருப்பாய். இன்றைக்கி எல்லோரும் நிறைய பேர் சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறத யாரும் விரும்பலை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ நல்லா இருப்பா, நீ நல்லா இருக்கணும். எனக்கு ஒரு சின்ன காரியத்தை சொல்லி பாருங்கள், நான் நல்லா இருப்பேன், நீயும் நல்லா இருப்பேன், இது சொல்லணும். ஆண்டவர் எந்த மனிதனும் கெட்டு போகணும்னு சொல்லலை. பிரியமானவனே, பிரியமானவளே, எல்லா விதத்திலும் வாழ்ந்து சுகமாய் சுகித்திருப்பாய். நம்மளை நல்லா வாழ்கிறதுக்காக தான் படைத்தார். யோசித்து பாருங்கள், ஒரு தகப்பன் ஒரு தாயை எடுத்துட்டான், அவங்களுடைய ஆசை என்ன இருக்கும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், சுகமாக இருக்கணும், சுகித்திருக்கணும். அந்த தகப்பன் தாய் விரும்புகிறது தப்பா? தப்பு இல்லை. அதே போல தான் நம்முடைய தேவன் நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறார் தெரியுமா? சுகமாக இருக்கணும், சுகித்திருக்கணும், எல்லா செல்வமும் நமக்கு இருக்கணும். ஆண்டவர் இந்த பூமியை படைத்ததுடைய நோக்கமே நமக்காக. ஆனால் அது பிசாசு அவன் பக்கம் எடுத்து பிசாசு அதை சரியில்லாமல் ஆக்கிக்கிட்டு இருக்கிறான். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் மனநிலைமையும் சரியில்லை. ஒரு நாள் நீ நல்லா இருப்பேன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு ஐயா வந்தாங்க, வந்து, என்ன தம்பி இப்படிலாம் பிரசங்கம் பண்ணுற, பிரசங்கனா எப்படி பண்ணணும் தெரியுமா, நீ நாசமாக போயிடுவ, உன்னை கத்தரை அழிச்சிடுவார், பிரசங்கம் பண்ணால் தான் தம்பி பயமே வரும். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிருபை கொடுத்துருக்கிறார். யோவான் ஸ்நானகன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு பிரசங்கம் பண்ணார். ஏசு கிறிஸ்து ஒரு நாளையும் யாரையும் நீ பாம்புன்னு சொல்லலை, பிரியன் பாம்புன்னு சொன்னார் இல்லை. ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொரு அபிஷேகம். அப்போ கர்த்தர் சில நேரத்தில் நம்மளை கடிந்து கொள்கிறார், சில நேரத்தில் நம்மளை ஆறுதல் படுத்துகிறார். இன்றைக்கி உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கத்த சொல்கிற வார்த்தை, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பான். நான் உங்களை பார்த்து சொல்லட்டுமா, ஏசாயா 58:11 நீங்கள் செழிப்பான தோட்டத்தை போல், வற்றாத நீரூற்றை போல் நீங்கள் செழிப்பாக இருப்பீங்க. ஏசாயா 58:11. இன்னொரு வேத வசனம் சொல்கிறது லூக்கா 1:11. எல்லாம் 11:11 நோட் பண்ணிக்கோங்க. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம், பிரியமானவனே, பிரியமானவளே, 1000 மடங்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கிருபையினால 1000 மடங்கு, நன்மையினால 1000 மடங்கு, வல்லமையினால 1000 மடங்கு, பரிசுத்தத்தினால 1000 மடங்கு. பிரியமானவளே, பிரியமானவனே, நீ செழிப்பாயிருப்பா. ஏசாயா 51:11, சந்தோஷமும் மகிழ்ச்சி நீ அடைவான். எப்படி நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் பாருங்களேன். சங்கீதம் 65:11, நன்மையினால் உன்னை முடிசூட்டுவேன். பிரியமானவனே, நன்மையினால் உன்னை முடிசூட்டுவேன். அவனா, இதில் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவனாக இருந்தால், நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவளாக இருந்தால் அத்தனை உங்களுக்கு தான், பிரியமில்லாதவர்களுக்கு கிடையாது. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களுக்கு பிரியமில்லாத ஒரு மனுஷனை நீங்கள் வாழ்த்துவீங்களா? உங்களுக்கு பிரியமே இல்லாத ஒருத்தங்களுக்கு ஏதாவது செய்வீங்களா? யாருக்கு செய்வோம்? பிரியமானவர்களுக்கு. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து, நீ என் பிரியமானவன். தானியேல் 9:23 தானியேலை பார்த்து, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நீ வேண்டிக் கொண்ட பொழுது கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. இன்றைக்கி ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறவங்களை பார்த்து, நீ செழிப்பான்னு கதை சொல்கிற,
ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோமா, நன்றி தகப்பானே. இன்றைக்கு இந்த பரலோக மன்னா நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து பிரியமானவனே பிரியமானவளே என்று அழைத்ததற்காக உமக்கு நன்றி. இன்னும் உமக்கு பிரியமாக இவர்கள் வாழ உதவி செய்தர்களும். நீ சொன்ன ஆசீர்வாதம் இவர்கள் மேல் வந்து பலிக்கட்டும். இயேசுவி நாமத்தில் செப்பிக்கிறோம் சிவநல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லா விதத்திலும் வாழ்ந்து சுகமாக இருப்பீங்க. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.